ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வியாபாரத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதியும், படிக்கிற குழந்தைகளுக்கு ஞானத்தையும் தாரும், குடும்பத்தில் சமாதான குலைச்சல்களை பிடுங்கி வெளியே நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். சமாதானத்தை குடும்பத்தில் நதியை போல புறப்பட செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன சந்தோஷம் வேண்டுமோ அதை கொடுத்துடலாம். நீர் என் பிள்ளைகள் நடுவில் உலாவி இந்த மாதம் முழுவதும் அவர்கள் எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலான அற்புதமான ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்து என் பிள்ளைகளின் தலையை சத்துருக்களின் தலைக்கு மேலாக உயர்த்தும். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 சொன்ன வாக்கு தத்தமும் ஆண்டவரே. சங்கீதம் 14:91-14 இதோ அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வார்த்தையும் இந்த மாத்து கொடுத்தீர். அதை அப்படியே என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையின்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இந்த வார்த்தைகள், இந்த ஜபம் யாரார் காதுகளில் இப்பொழுது ஒலிக்கிறதோ அவர்கள் விரும்புகிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை அவர்கள் கேட்டதை அப்படியே கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறேன். உம்முடைய வேலைக்காரனாக, உம்முடைய தீர்க்கதரிசிகளாக, தீர்க்கதரிசியாக நீர் எனக்கு சொன்னீர். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. சம்பூர்ணமாய் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்திரளும். சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், விக்னங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். முகாந்திரமில்லாத பகைகளை, பயக்கிற சத்துருக்களை ஒரு எல்லையிலே நிறுத்தி அவர்கள் கிரியைகளை நிர்மூலமாக்கி போட்டுடலும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். வியாதி படுக்கைகளை மாற்றி போடும். என் பிள்ளைகள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்துடலும். பொருளாதார தேவைகளை சந்தியும். அவர்கள் கையிடும் தொழிலிலே தேவனுடைய விருத்தியை கட்டளையிடும். ஆசீர்வதித்தரலும். குடும்பத்தை கொட்டி பரலோகமாய் மாற்றும். ஊழியங்களிலே மகிமையாய் விளங்க பண்ணும். பரிசுத்தாவின் வல்லமினால் நிரப்பும். ஆசீர்வதித்தரலும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறேன். அடியானையும் இந்த இயேசுமரா ஊழிய குடும்பத்தையும் நினைத்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எனக்காகவும் அதிகமாக ஜெபியுங்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நாங்கள் தாங்குகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய பூர்ண ஆசீர்வாதம், பூர்ண கிருபை உங்கள் குடும்பத்தில் தங்கியிருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.